கோவிந்தா நாராயணா ஹரிஹரி கோவிந்த ரமணா ஹரிஹரி கோவிந்த ரமணா தம்பி ஏன்டா அப்படி சிரிச்சுட்டு வர்றேன், ஏன் சிரிச்சுட்டு வர்றேன்? வாய பாரு, வல்லத்து காளி மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு வல்லத்து காளி? இப்படி தான் இருக்கு வாய். வல்லத்து செல்வி வந்து அப்படி தான் உள்ள போய் ஓடிட்டு இருக்குது. ஐ பெரிய பொண்ண பார்த்து பார்த்தேலாம். எப்படி இருந்தால் புதுக்கட புதுக்கல இங்க ஏறிடுச்சு. நான் பார்த்தா தெரியுது, இத கட் பண்ண மாட்டேன். சரி இருந்துட்டு போகட்டும். சின்ன மறுபடியும் வாய் அப்படித்தான் இருக்கலாம். அப்ப சாப்பிட்டு வந்தியோ, பிஞ்சு போன அப்பத்துல சாப்பிட்டு வந்தியோ. அப்ப அப்படின்ற வெள்ளத்தை சொல்ல மாட்டீங்களா? அடுத்து சொல்லுவோம்ல. உள்ள போனா போனீங்களா? எனக்கு பிடிக்கல. சரி அது உங்க பெரிய பொண்ணு பார்த்து பார்த்தவங்க எல்லாம் குண்டா. இந்த மாதிரி வாயை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பூமியிலே பாத்திருக்க முடியாது. எனக்கு பிடிக்கல மாமி. பிடிக்கலனா என்ன பண்ணணும் இப்ப? முடி பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டீங்க? மாமா வேற வெள்ளாடு போயிட்டார். ஆமா, மணிடிக்க வேற ஆள் இல்ல. ஓ இல்ல டாம்பி, மணி வேற அடிக்கணுமா? இப்ப இது என்ன பண்ண போற? இல்ல மாமி, கல்ல போறேன். கட்டு சீக்கிரம், இதெல்லாம் இங்க வந்தா பண்ணுவ. சின்ன பொண்ணு வேண்டாம் மாமி. ஏன் டாம்பி எனக்கு பெரிய பொண்ணு வேண்டாம் மாமி? ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? ஏங்க கொஞ்சம் பேசுங்க. நல்ல 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 சும்மா சொல்ல கூடாது மாமி. மேல உத்தரப்பிரதேசமோ கீழே மத்திய பிரதேசமோ நடுப்புற குத்துற சொல்லி என்ன காலியா விருப்பம்? லைவ் வேற ஓடிட்டு இருக்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்லு. நிலக்காயுது நிலக்காயுது, நீரம் நல்ல நீரம் நெஞ்சில் பாயுது, காமன் விடும் வானம் தூக்க வல்ல மாமி. மாமிட்ட பேசுற பேச்சாதான் வாய பதில சிரிக்கிறாங்க எல்லாரும். க்ளோஸ் யுவர் மவுத். ஓகே இப்ப நல்லா இருக்கு. என்ன மவுத்து மூடுறது கூட அந்த பையன் சிரிக்கிறான். உன்னை பாத்திருப்பாங்கல்ல. வெளிநாடு போயிட்டாரு மாமா. மணி அடிக்க தெரியும். சின்ன பொண்ணு வேண்டாம் மாமி, நேக்கு பெரிய பொண்ணு வேண்டாம் மாமி. நீங்க வந்தா போதும் மாமி, பொண்ணு பார்க்க நீங்க வந்தா போதும் மாமி. நீங்க வந்தா போதும் மாமி, பொண்ணு பார்க்க நீங்க வந்தா போதும்.